எல்லாத்துக்கும் வணக்கங்க. திருச்செங்கோட்ல இருந்து சதீஷ்குமார் பேசுறேங்க. நம்ம ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்செங்கோட் டு நாமக்கல் போற ராயரோடு இடத்துல இருக்கு. நாம வந்து பாத்தீங்கன்னா டை பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். போன டைம் சொல்லியிருந்தோம் இல்லைங்க, ஒரு சுள்ளி ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு. அது இந்த ஃபீமேல் தாங்க, உங்களுக்கு பார்க்கலே தெரியும். அதே ஃபினிஷிங்கு, ஹெவி சைஸுங்க, பிளாக் லைனுக்கு ஆனதுங்க. பச்சைக்காலு வெயிட் வந்து 3.5 கிலோ இருக்குங்க. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு கமெண்ட்ல, கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு, எப்படி சைஸ் சொல்றீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் இது இறக்கி விடுறேன், உங்களுக்கு கையில் வச்சிருந்தாலே புதுசா தெரியுது தெரியல. இது இறக்கி விட்டாலே உங்களுக்கு தெரியும் சைஸு. ஃபீமேலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 3.5 கிலோ இருக்குங்க. 3 பேட்ச் ஆயிடுச்சு அந்த ஃபீமேலு. நல்லா காலியாகும், பெரும்பூல ஹெவி சைஸான ஃபீமேலுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், எல்லாம் ஃபார்ம் விசிட் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஃபார்ம் விசிட்னு ஒரு 1 மந்த் விடுற ஐடியா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுட்டு தான் இருந்தோம். ரெகுலராக வாரம் ஒன்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நம்ம பொருள் இல்லைனாலும் வந்து சும்மா ஜஸ்ட் பார்க்க வந்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கொஞ்சம் இதானதில் நம்மளது ஜனவரியில் சேல் 5 மந்த் கொடுக்குற செட்டு எல்லாமே கொஞ்சம் இறந்துருச்சுங்க. சளி பிரச்சனையினால இறந்துருச்சு. ஏன்னா நம்ம சொல்கிறோம், உண்மையே சொல்லிடுறோம், இதில் என்ன பொய்யலாக இருக்குது. நம்ம ஃபார்மும் சளி வந்தது, சளினால இறந்துருச்சு. அது ஒரு ஒரு தவிர்க்கணும் ஒரு காரணத்தினால ஒரு சம்பவம் நடந்து அது வந்துருச்சு. அது என்ன நாங்கள் சொல்ல விரும்பல. ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 38 குஞ்சுங்க எல்லாமே இறந்துருச்சு. 3 மாதத்து குஞ்சுங்களில் 38 குஞ்சு இறந்துருச்சுங்க. சேவல் வெடா எல்லாமே, குஞ்சுங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 38 குஞ்சு இறந்துருச்சுங்க. இப்போ கூட நேற்று கூட கேட்டிருந்தேன், இன்றைக்கி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ இன்றைக்கி தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம், நான் வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி கூட கேட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் அவங்க டேரெக்டாக சொல்லியிருந்தேன், இந்த காரணத்தினால தான் நான் ஃபார்ம் விசிட் விடலை அப்படின்னு. இந்த இருக்கிற சிக்ஸுங்களை வந்து சேல் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ப்ரீடிங் பேர் இருக்கும்போது வேணால் நான் ஃபார்ம் விசிட் விடுறேன் வாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த வீடியோ இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணதே இல்லை. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நிறைய பேர் கூப்பிட்றீங்க அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம ஊருக்கு வந்துட்டு கால் பண்ணுறீங்க, அவங்கள வந்து வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இதில் சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ரீச் ஆயிரும், அதனால் வரமாட்டாங்க. கண்டிப்பாக ஜனவரிக்கு மேலே தான் ஜனவரி சேல் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜனவரி சேல் வருமாங்கிறது டவுட்டு தான். பிப்ரவரியில் கூட சேல் வரும். ஏன்னா அந்த 5 மாதத்து குஞ்சுங்க போனனால இப்போலாம் பொடி குஞ்சுங்க தான் இருக்குது. 1 மாதம் தள்ளி கூட சேல் வரலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேல் கொடுக்குறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா சேல் நான் முதல்ல சொன்னதான், இப்போ அடுத்த வாரம் சேல் பண்ணுறேன்னா முன்னாடி வாரமே நான் சேல் சொல்லிடுறேன், இருக்கா இல்லையாங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சும்மா ஜஸ்ட் நம்ம ஃபார்மில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டும், நம்ம ப்ரீடிங் சேவல் என்ன சைஸில் இருக்குது, கரண்ட் வெயிட்டில் இப்போ என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாங்க. அந்த வெயிட்டு காட்டுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருந்தேன், அதில் கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சுது. நான் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த வீடியோவில் வந்து அந்த வெயிட்டு தெரியுது வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சுது. அது என்ன வெயிட்டுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஃபார்மில் இருக்க ஏஜ் அதிகமாக இருக்கிற சேவலுங்க. வேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.75 வயசு ஆகுது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கிலோங்க, ஒரு 20 கிராம் கம்மி அந்த ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட 5.75 கிலோ இருக்குங்க, 5.5 கிலோ இருக்குங்க சேவல். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காலுங்க, நல்லா டபுள் செஸ்ட்டில் ஹெவி சைஸுங்க, தாடை கேட்ட இல்லாமல் முகலட்சணத்தோட வால்கட்டோட தெளிவான சேவலுங்க. உங்களுக்கு சேவல் பார்க்கலே தெரியும். இது நம்ம கட்டுத்தரைக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.75 வயசு அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீட் பண்ணி சிக்ஸ் இறக்க ஆரம்பித்தோம். இது இப்போ தான் அந்த முள்ளுலாம் கொஞ்சம் அறுத்து விட்டாங்க, முள் அதில் தெரியாது. ஆணிக்கால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முகலட்சணத்தில் நல்லா டபுள் செஸ்ட்டில் வால் மட்டும் இன்னும் குறுத்தில் இருக்குங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்ன, நம்மகிட்ட சேவல் ரொம்ப ப்ரீடிங் சேவல் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் அப்படி அப்படியே போட்டு ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு தேவைங்கிற உணவு முறை மட்டும் நிலக்கடலை அந்த மாதிரி ரொட்டீனாக கொடுத்துக்கிட்டு நாம் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மாற்று சேவல் எதுவும் இல்லைங்க. முதல்ல சொன்ன வீட்டோட இப்போ கொஞ்சம் வெயிட்டு ஒன்று இறங்கி தான் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 5.75 கிலோ மேலேருந்து கம்மியாயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது சேலுங்க. இது வந்து வயசு பார்த்திங்கன்னா 2.75 வயசு ஆகுதுங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4800 இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த ஒழுங்காக நான் அங்கே எடுக்கும்போது எனக்கு கேமரில் கிளியராக தெரிஞ்சது, இதில் வந்து இது பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஈயக்கால் முகலட்சணத்துலேருந்து உடம்பு கட்டு வால்கட்டு கால் ஏத்தம் நல்லா தெளிவான குஞ்சுங்க. வால் இதுவும் வால் வந்து பார்த்திங்கன்னா குறுத்தில் தான் இருக்குது, ஃபுல் லென்த்தில் இருக்கும். பழைய வீடியோ நம்ம இதில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேவலோட இது தெரியும் ஃபினிஷிங்கு. ஏன்னா வால் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க, இது வால் டைப் தாங்க, நல்லா ஹெவி சைஸ் மறுப்புங்க. வெயிட் இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 கிலோ இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4800 தான் இருக்குது கரண்ட் வெயிட்டு. இது எல்லாமே இன்றைக்கி வெயிட் போட்டதாங்க, சனிக்கிழமை 9/12/2023 அன்னைக்கு வெயிட்டு போட்டதாங்க. இதில் எல்லாமே காலையில் பார்த்திங்கன்னா 4800 இருக்குங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் வெயிட் வந்து கடைசி வெயிட் நம்மகிட்ட வந்து 5.5 இருந்ததுங்க. இது அடுத்த சேவலுங்க, நம்ம பட்டா நம்ம கையிலே ஆன குஞ்சுங்க, கூவத்தாடி. இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4750 இருக்குதுங்க, அதாவது 4.75 கிலோ வெயிட் இருக்குது. கருங்கால் நல்லா கால் ஏத்தமான குஞ்சு, நல்லா வால் டைப்புங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சேவல் ஒன்று பார்த்தீங்களா அந்த 5.5 கிலோ சொன்ன பாருங்கள், அதுக்கான குஞ்சுங்க. அது ஃபாதர், இது வந்து சன்னுங்க, அதுக்கு இதுக்கான குஞ்சு தாங்க இது. அது எடுத்தாந்தானே ஒரு கூவத்தாடி வடைக்கு ப்ரீட் பண்ணதில் இந்த சேவல் குஞ்சு வந்ததுங்க. சேம் அதே டைப்பில் தான் விழுந்திருக்கும் நல்ல இன்னும். ஆனால் அதோட இன்னும் கால் ஏத்தம் கோவத்தாடியில் வெயிட் இப்போ 4.5 கிலோ தான் இருக்குது. வயசு வந்து பார்த்திங்கன்னா 11.5 மாதம் தான் ஆகுது, அதாவது 11.5 இல்லைங்க 11 மாதம் அந்த ரேஞ்சு தான் ஆகுது. 1 வருஷம் கூட ஆகலை. நான் ரெடி பண்ணோம்னா இன்னும் இது வெயிட் 5 கிலோக்கு மேலே வருங்க.
இது நம்ம ஃபார்மில் இருக்க பட்டாக்கொண்டைங்க. இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4,850 இருக்குங்க, 80. இது வந்து ஆனால் நம்ம பட்டாக்கொண்டை சாவல் வந்து 5 கிலோ தாங்க, கடைசி வெயிட்டு 5 கிலோ தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கால் ஏற்றம் வால் டைப்பு எல்லாமேங்க. ஆனால் இது போன டைம் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லைட்டாக ஆணி இருக்குது, ஆணி இப்போ தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இது வீடியோக்காக மறுபடியும் வேறு ரிங்கில் போட்டு இது பண்ணோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் செஸ்ட்டு எல்லாமே. பூ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பூ, ஆனால் பூ வந்து கொஞ்சம் கூட சாயாதுங்க, நீங்கள் பார்க்கலே தெரியும். இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் மாதிரி சாஞ்ச மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா டெம்பரான பூ தாங்க. சேவலுக்கு பூவெல்லாம் இருக்கவே இல்லை, பூ ஃபுல் பூவே அப்படியே தான் இருக்குங்க, ஃபுல் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. சேவலு இப்போ இது கொஞ்சம் குருத்தில் இருக்குது, வாலும் இது ஃபுல்லாக குருத்து தாங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீட் ஆகிட்டே இருக்கனால வால் உடஞ்சிருது. அதுக்கு மேலே நம்ம ரிங்கில் போட்டு ரெடி பண்ணோம்னா வேணால் நமக்கு வால் ஃபினிஷிங் வந்திருக்கும். நம்ம தொடர்ந்து ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதுக்கு தகுந்த உணவு முறை கொடுத்தான் ப்ரீட் பண்ணுறோம். இருந்தாலும் அதை கொஞ்சம் குருத்தெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து அடுத்த சேவலுங்க. இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கிலோ இருக்குங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கிலோவில் அதனுடைய லைனில் எடுத்துகிட்டு வந்தது தாங்க. அதனுடைய ஃபாதரில் ஆனதில் இது கிட்டத்தட்ட ஒரு 2 பேட்ச் தள்ளி மறுபடியும் இந்த சேவல் நம்ம அங்கேருந்து எடுத்தாந்து இது ரெடி பண்ண நம்மகிட்ட எடுத்தாந்து நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. பட்டாவை எடுத்திருந்தோம். இதனுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு தான் இருக்குங்க. எடுத்தாந்து நம்ம ஃபார்ம்லேயே நிப்பாட்டி ரெடி பண்ண குஞ்சு தாங்க. இப்போ வந்து 5,200 இருக்குங்க. இதெல்லாம் நிறுத்தி கட்டில் போட்டோம்னா சாலிடாக 6 கிலோ வருங்க. இந்த லைன் வந்து 6 கிலோ லைன் தாங்க. இதுவும் சரி, அந்த கோத்தாடி அந்த ஃபஸ்ட்டு சேவல் ஒன்று 5.5 கிலோ வந்து பார்த்திங்களா வயசு அதிகமாக இருந்தது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏறத்தார 6 கிலோ லைனுங்க. ஆனால் நம்மக்கிட்ட கரண்ட் வெயிட் இருக்கோ, நம்ம அதை தான் சொல்கிறோம். நம்ம கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா நம்ம 6 கிலோ லைனு அப்படின்லாம் சொல்லி யாருக்கும் கொடுக்கறதில்ல, 5.5 கிலோன்னு சொல்லி தான் கொடுக்குறேங்க. இதான் நம்ம ஃபார்மோட ப்ரீடிங் சேவலுங்க. இது சும்மா இன்றைக்கி சனிக்கிழமை, அப்படியே ஃபார்மையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுனீங்க. இதுதான் ஃபார்ம் அப்டேட்டுங்க. ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியுமே வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணி இந்த சாணம் போட்டு வலிப்போம். உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் காலையில் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் சேவல் கொண்டு போய் வெயிட் செக் பண்ணி நம்ம எடுத்திருந்தோம். ஃபுல்லாக சாணம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் சாணம் போட்டுருவோம், அதே மாதிரி சுண்ணாம்பு போட்டுருவோங்க ஃபார்மை சுற்றி. ஏன்னா சுண்ணாம்பு போடுறப்போ ஓரளவுக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி இருக்கும், ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழி நோய்கள் பராமல் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து அந்த தென்னந்தோப்பு ஆல்ரெடி காட்டியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பில்லாக இருந்தது, இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் விட்டு ஓட்டியாச்சுங்க, ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் நம்ம காட்டில் நம்ம ஏரியாவில் மழை காலங்கிறதுனால இந்த கீரிக்கு பெருக்கானுக்கெலாம் வாய்ப்பு இருக்குங்க ஃபார்முக்கு வரதுக்கு. அது வந்து கோழி குஞ்சு இங்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெகுலராக பிடிச்சிரும், ஏன்னா ஒரு குஞ்சு கூட தப்பிக்காது. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், கிட்டத்தட்ட ஒரு 38 குஞ்சு போயிடுச்சுங்க. இன்னும் இருக்கக்கூடிய குஞ்சுங்களாச்சும் நம்ம கண்டிப்பாக சேஃபாக காப்பாற்றி கொண்டு வந்து சேலுக்கு கொண்டு வரணும். அதனால் எல்லாம் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி க்ளீன் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து கொள்ளு வச்சு விட்டாச்சுங்க, அப்போ தான் பில்லு முளைக்காது அப்படிங்கிறதா கொஞ்சம் கொள்ளு வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ காலையில் டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோழிங்க எல்லாமே நம்ம ஓப்பன் மேச்சல்னு சொல்கிறோம், எவ்வளோ தூரம் ஓப்பனில் போய் மேயுதுன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலே தெரிஞ்சிருக்கும். இப்போ சேவல் எல்லாம் இது காலையில் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வெயிட் போட்டோம், ரிங்கில் விட்டு வெயிட்டு செக் பண்ணோம், ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இந்த விடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் இருந்தால் இன்னும் தூரம் போயிருக்கும், இன்னும் லாங்கில் வெளியில் போய் மேய்ஞ்சிருக்கும். சேவலுங்களும் இல்லாதனால விடங்க ஒரு லிமிட்டோடு நின்றுக்குச்சு, இல்லைன்னா லாங்கில் போய் வெளி மேய்ச்சல் தான் மேய்ஞ்சிட்டு வருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தவிர போட்டிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம் தவிர எதுக்காக போட்டிருந்தோம்னா ஃபார்ம் ஷெட்டு போகிறதுலே தவிர போட்டிருந்தா குஞ்சுகள் பிடிச்சா நம்ம 1 மந்தில் வெளியில் விட்டுருவோம். விடும்போது நமக்கு வந்து இங்கே காக்கா அந்த வசாலி பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி நம்ம இந்த கோழிங்களுக்காக இந்த தவிரை வச்சு விட்றோம். எல்லாமே போய் உள்ளே போய் போய் அணைஞ்சிக்கும். இப்போ இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, தவிர போட்டு 6-7 மாதம் ஆயிடுச்சு. நம்ம வெட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா நம்ம மழை காலத்தில் வந்து நம்ம ஆடுங்களுக்கும் நம்ம 2-in-1 பர்பஸாக தான் போட்டிருந்தோம். ஒன்று கோழிங்க நிழலுக்கு, ப்ளஸ் எதுவுமே காக்கா வசாலி அந்த மாதிரி எதுவும் தூக்காமல் குஞ்சுகள் தூக்காமல் இருந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கும், ப்ளஸ் மழை காலத்தில் ஆடுங்களுக்கு வந்து தீவனம் முறையாக, அதாவது காலையில் நேரம் மேய்ச்சல் கொண்டு போய்ட்டு மறுபடியும் மதியான டைமும் நைட் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி தவிர தலையை வெட்டி கட்டிடலான்ட்டு கிட்டக்கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கட்டிகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கலே தெரியும், எல்லா கோழிங்களும் இந்த காலையில் டைம் இந்த குஞ்சுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தவிர காட்டுக்குள்ளே தான் இருக்குங்க. ஏன்னா அதுலேருந்து விழுகக்கூடிய இலைங்கள்லாம் கீழே விழுகும்போது நமக்கு கரையான் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இருக்கிறதுலையே கோழிங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான் தாங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ப்ளஸ் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கோழி விஷயங்களை வந்து கரையான் மட்டும்தாங்க. கரையான் கொடுக்குற அளவுக்கு குஞ்சுங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், இம்யூனிட்டி பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எல்லாமே அந்த தவறக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா மேலே இருக்கிற தலைங்க மட்டும்தான் பச்சையாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், கீழே இருக்கிற தலையெல்லாம் கீழே செதறி தான் இருக்கும். அந்த தலையெல்லாம் செதறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரையான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மழை பெய்யும்போது அந்த தலை மண்ணில் படும்போது கரையான் அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தால் நல்லா க்ரோத் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. பாக்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சிக்ஸ் நிற்கும், கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில், பட் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது நம்மளால் இன்றைக்கி காலையில். ஏன்னா மற்ற ஒர்க்லாம் இது க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுனால நம்ம பெருசாக வீடியோ எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ண முடியல. இன்னொரு நாளைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஃபார்மில் மறுபடியும் என்ன மாதிரி இருக்குது நான் டோட்டலாக காட்டுறேன். நம்ம மேல் ஃபீமேல்ஸு எல்லாம் அந்த வெளியில் மேய்ச்சல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுதுங்க.
ஏன்னா சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தவிர வெட்டிட்டோம், கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே குஞ்சு நிற்கும். இப்போ இந்த இடத்துல காட்டுற இடத்துல கூட பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சேவல் குஞ்சு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் சிக்ஸ் சேலுக்கு கொண்டாடலான்னு வச்சிருந்த ஐடியாங்க. அதாவது ஜனவரி சேல் வரும்போது இதெல்லாமே கொண்டு வரலான்னு வச்சிருந்த ஐடியாங்க. மேலே அடக்கோலி படுத்துருக்கு, கீழே இருக்க 6 கேஜிலையுமே சிக்ஸஸ் இருக்குது. எல்லாமே ஒரு 5 to 10 டேஸ் ஆன சிக்ஸு தாங்க. அதிகப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லலாம், 8 நாள் ஆச்சுங்க அந்த குஞ்சுங்க எல்லாமே இறக்கிவிட்டு. நான் ஏன்னா நம்ம பேட்ச் பேட்சாக தான் இறக்குவோம், அந்த மாதிரி இறக்கிவிட்டு குஞ்சுங்க தான். மற்ற குஞ்சுங்களாம் இன்னும் தீனிக்கு தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணல. இதெல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்தில், டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஷெட்டை ரெடி பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே சாணம் போட்டு மொழுகி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் இன்னும் அந்த சைடு அந்த சின்ன டாப்பில் நான் ரெடி பண்ண போகலீங்க, அதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு இதாங்க நம்ம ஃபார்ம் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.